ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னொரு அன்பாக்சிங் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து எல்லா தெர்மோகோல் பாக்ஸ்லாம் போட்டு வந்திருக்கு. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தெர்மோகோல் பாக்ஸ் போட்டாச்சு. லாஸ்ட் டைம் வந்த பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லியான இருக்க மேல் கூட கிராஸ் ப்ரீட் பண்ண ஆகுமான்னு சொல்லிட்டு நல்லாவே கிராஸ் ப்ரீட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதுலேயும் அதேமாதிரி ஸ்ட்ரெயின் தான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கையிலே பிரிக்க வேண்டியது தான். தெர்மோகோல் பாக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இது தான், இதெல்லாம் பிரித்தா தெரிஞ்சிடும். அதுதான் எல்லாம் ஒரே கிளிப் வந்துருச்சு. சிம்பா சிம்பா என்னடா பார்க்குற, என்ன பார்க்குற, இங்கே பாரு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஹோல்சேலாம் இதில் அழகாக வந்து ஒரு பீட்டாவே போட்டு வச்சுருக்கலாம் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. இந்த பேப்பர்ஸ்லாம் சிம்பா கீழே போட்டால் ஃபிஷ் விட்றா ஃபிஷ்ஷா இங்கே. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம், அவனோட வந்து கீழே எடுத்து வச்சு காட்டுறேன். இதில் வைக்கலாம், நல்லா ஸ்பேஸ் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மல்டி கேலக்ஸி. மேலா ஃபீமேலா? மேல் தான். கலர் கொஞ்சம் ஃபேடாகிருக்கு ஆனால் மேல் தான். ஒன்று இது வந்து ஃபீமேல், ரெண்டு இதுவுமே வந்து ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது, ஃபீமேல் தான். மூணு இது நாலு இதுவுமே ஃபீமேல் தான். சரி, ஸோ இந்த ஒரு மேல் வந்து நான் புக் பண்ணி எடுத்தேன் லாஸ்ட் டைம் வந்து காஸ்ட்லியஸ்ட் ஒரு ஃபீமேல் வந்து தெரியுங்களா, அதுக்கு பேராக எடுத்தது. இது பார்த்தா முரட்டத்தனமாக ஃப்ளேர் பண்ணுற ஃபிஷ்ஷாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இதுவுமே ஃபிஷ்ஷை பார்த்தாலே தெரியும் பயங்கர எக்ஸாட்டிக் இது. இதுக்கு பேர் வந்து உள்ளே அந்த ரெட் குயின்னு சொல்லிட்டு ஒரு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபீமேல் தான். சும்மா பக்கத்தில் வச்சு எப்படி எப்படி ஃப்ளேர் பண்ணது மட்டும் பாருங்கள், சும்மாவே இருக்காது அப்படியே. இது பாருங்கள், ஆல்ரெடி ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து இப்படி தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கா, பயங்கரமாக வந்து ஃப்ளேர் பண்ணுது. இவங்களுக்குலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், ஏன்னா அரேஞ்ச் பண்ணலை. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களை போட முடியும். நான் கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா. இது வந்து ஒரு ஃபீமேல், இது டோட்டலாக மூணு ஃபீமேல் வந்திருக்கா, மூணு நாலு ஃபீமேலா. இது வந்து ஒரு மேல், நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், சைஸாக இருக்குது ஃபிஷ்ஷு. சரி, இது மேலா ஃபீமேலா, மேலா ஃபீமேலா, இது மேல், இது ஃபீமேலு. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது பயங்கரமாக. ஃபீமேல் நிறைய எக் இருக்க ஃபீமேல் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இந்த ஃபீமேல் எல்லாமே வந்து எக் லோடடாக தான் வந்திருக்கு. இது மேல், இது டோட்டலாக அஞ்சு பேர் எடுத்திருக்கேன். இது மேலா ஃபீமேலா, இது மேல், இது. ஸோ அஞ்சு பேர் வந்திருக்கு. அஞ்சு பேரில் வந்து ஒரு மேல் வந்து என்னோடய ஆள் இருந்த பேர் தான், இருந்த பேருக்காக எடுத்த மேல் தான் அது. ஸோ தெர்மோகோல் பாக்ஸ் ஹோல்ஸ் இல்லையா, இதுலேயே அதுக்கப்புறம் பிரித்து போட்டு இதில் ஆக்சுவலாக குட்டிங்களையுமே வளர்க்கலாம். இதில் நம்மளுடைய ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக ப்ரீடிங் ஆகிட்டு காட்டுவாங்க, தெரிதுங்களா, லைவாக ஸ்பான் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அட்மாக்ஸ் பண்ணுற அதே ஸ்ட்ரெயின் தான். ரொம்ப நேரமாக ஸ்பான் ஆகிட்டுருக்கு. நான் 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்திருந்தேன் வீடியோ, அப்போலேருந்து ஆகிட்டு தான் இருக்குது. பயங்கரமான எக்லோடட் ஃபீமேலு, ஃபுல்லாகவே எக் கிளச்சி இப்படி அடிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஸ்பான் ஆகிட்டு இருக்கு, பிரிக்கவே இல்லை. ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பேன் நான். இந்த பேருமே சேலுக்கு இருக்குது, உங்களுக்கு யாராவது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, சரிங்களா. ஒரு ஆனால் வந்து மல்டி கேலக்ஸி ஃபீமேலு, எல்லோ காப்பர் மேலு, கிராஸ் பிளேடு. ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இதெல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு மொத்தமாக அப்பா காட்டுறேன். ஓகே கைஸ், இங்கே பார்க்கலாம் எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்து பிரித்து போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த ரெட் கேலக்ஸியை நான் எடுத்து காட்டுறேன். இவர் இப்போதைக்கு சேலுக்கு இல்லை, எனக்காக நான் ஆர்டர் பண்ணி எடுத்தது, ப்ரீடிங்லாம் போகிறதுக்காக எடுத்தேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு. ஸோ நிறைய பேர் கேட்டதுங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறோம் உங்கள் கிட்டன்னு கேட்டிருக்கீங்களே, இதுக்காக தான். குவாலிட்டி எப்பயுமே ப்ரைஸோடு தான் ப்ரோ வரும். ரெட் கேலக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும், ஆனால் அதில் என்ன தரமாக இருக்கோ அது தான், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய ப்ரீடிங்காக நான் சூஸ் பண்ணி எடுத்த மேல் இது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அந்த ரெட்லாம் நல்லா பாப்பாகும் இன்னும். ஸோ கேலக்ஸி பேட்டர்ன், ஸ்டார் டெயில் எல்லாமே செம்மையாக இருக்குது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எடுத்த ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் காட்டுறவாங்க. இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரெயின் தான், எதுவுமே வந்து லோ கிரேட்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், மல்டி கேலக்ஸி. ஒன்று இதுவுமே எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது, எதுவுமே வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகாமல் தான் இருக்குது.
ஏன்னா இப்போ தான் அன்பாக்சிங்கே பண்ண, நீங்களே பார்த்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ஒன் டே ஆச்சுன்னா எல்லாம் ஸ்மூத்தாயிரும். பாருங்க அந்த கலர் ஃபேடாக இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில் ஆகும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், இவர் பாருங்கள் இப்படி இருக்காரு. ஒட்ட கசமும் இருக்கா? ஸோ எல்லாமே வந்து பேராக தான் இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் ஃபீமேல் தான் இது. எல்லாம் ஃபீமேல் தான், வித் எக்லோடட் தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நார்மலாக இல்லை, எல்லாமே எக்லோடட் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு இந்த ஃபீமேல் தான் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். நான் இது எல்லாத்தையும் பாட்டிலிங் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.